ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் இயற்கையின் இழில். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய தண்ணி கொடுக்கும்போது, வாட்டர் நிறைய போர் பண்ணும்போது அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அழுகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கான காரணத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன், வாட்டர், அதுக்கப்புறம் சாயில் இருக்கிற மினரல்ஸ் வச்சு தான் நல்லா க்ரோ ஆகிட்ருக்கும். ஆனால் நம்ம வாட்டர் போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிளான்ட்ஸ் எல்லாமே அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை ரெஸ்பிரேட் பண்ணுற ஆக்சிஜன் எல்லாமே டினி ஸ்பேசஸான ரூட் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த வேர் பகுதியெல்லாம் தண்ணியால் நிரம்பிடும். அப்படி நிரம்பும் போது அதனால் சுவாசிக்க முடியாது. அதனால தான் பிளான்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது அழுகி போயிடுது. இதனால தான் நம்ம பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து லிமிட்டாக வாட்டர் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுடைய வாட்டர் தான் நம்மளுடைய பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து சாயில் இருக்கிற மினரல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பிளான்ட்ஸ்க்கு ரீச் ஆக வைக்குது. ஸோ இதெல்லாம் வாட்டர் வந்து முக்கியமான தேவையாக இருக்கும்போது நம்ம அதை அளவாக பயன்படுத்தணும்னா நம்மளோட பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிறத நம்ம பார்க்க முடியும்.